வெல்கம் டு ஹெல்த் அண்ட் பியூட்டிவல் தினமும் காலையில் வெறும் வயிற்றுல ஒரு ஸ்பூன் மட்டும் இதை சாப்பிட்டுட்டு வாங்க உங்களோட ஆயுஸுக்கும் கால்சியம் குறைபாடு அப்படிங்கிற பேச்சுக்கு கூட இடம் இருக்காது அந்த அளவுக்கு இந்த ஒரு பவுடர் பார்த்திங்கன்னா கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பவுடர் தான் இந்த பவுடர் எப்படி ரெடி பண்ணுறது இதை எப்படி குடிக்கிறது அப்படிங்கிற முறையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கால்சியம் குறைபாடு எதனால் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கேல்சியம் குறைபாடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிறக்கிற குழந்தையிலேருந்து வயதானவங்க வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்குது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எலும்புகள் வந்து நல்லா வலிமையாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக கேல்சியம் சத்து வந்து தேவை அந்த கேல்சியம் சத்து எதுலாம் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் கேல்சியம் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேல்சியம் குறைபாடு இருக்க தான் செய்யும் அதனால் கேல்சியம் சத்து இருக்கக்கூடிய உணவுகள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னு பார்த்திங்கன்னா நம்ம தினமும் குடிக்கக்கூடிய பால் இருக்கு இல்லையா பால்லேயுமே பார்த்திங்கன்னா கேல்சியம் சத்து அதிகமாக இருக்குது சில பேர்லாம் பார்த்திங்கன்னா பாலை வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணுறீங்க சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக பாலுங்கிற ஒன்று குடிச்சிட்டு தான் வரணும் பாலில் அதிகமான கேல்சியம் சத்து இருக்குது உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் இது போல் நிறைய உணவுகள் இருக்குது அந்த உணவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் உணவாக எடுத்துக்கோங்க இப்போது கால்சியம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஹோம்மேட் கால்சியம் பவுடர் தான் நம்ம வந்து வீட்டில் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் ஒரு பத்து பாதாம் அளவுக்கு எடுத்துக்கோங்க பாதாமில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கால்சியம் சத்து இருக்குது தினமும் கூட நீங்கள் அஞ்சு பாதாம் வந்து வெறும் வாயில் மென்று சாப்பிட்டுட்டு வரலாம் அடுத்து நம்ம இரண்டாவதாக சேர்க்க போகிறது எள்ளு சேர்க்க போகிறோம் எள்ளில் பார்த்திங்கன்னா ரெண்டு வகை இருக்குது வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளுன்னு சொல்லிட்டு ரெண்டு எள்ளுலேயும் எந்த எள்ளு கிடச்சாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி என்கிட்ட வெள்ளை எள்ளு இருக்குது நான் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் உங்கள் கருப்பு எள்ளு இருந்தாலும் கருப்பு எள்ளையும் சேர்த்துக்கலாம் எள்ளு பார்த்திங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் எள்ளுலேயுமே பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து வந்து அதிகமாக இருக்குது ஸோ எல்லையுமே நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம மூணாவதாக சேர்க்க போகிறது கசகசா சேர்க்க போகிறோம் கசகசா பார்த்திங்கன்னா நான் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அடித்து பொடியாக எடுத்து வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட முழு கசகசா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கசகசா வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இந்த மூணு பொருட்கள் மட்டும்தான் நமக்கு வந்து தேவைப்படும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃபைன் பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க இப்போது நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பவுட்ரு மாதிரி இருக்கும் இதை தான் நம்ம வந்து டெய்லி பயன்படுத்த போகிறோம் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற முறையை தான் இப்போ சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பவுடரை ஒரு நாளைக்கு ஒன் டேபிள் ஸ்பூன் மட்டும் பயன்படுத்துங்க போதும் அதுவும் நீங்கள் எப்போ குடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தினமும் காலைல நீங்கள் எழுந்ததும் வெறும் வயிற்றுல இந்த ஒரு முறையை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இப்போது இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க அந்த பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வச்சுக்கோங்க பால் வந்து நல்லா சூடு ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடி அதுலேருந்து ஒன் டேபிள் ஸ்பூன் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பால் வந்து மிதமான சூடு குடிக்கிற சூடு இருக்கும் இல்லையா அந்த நேரத்தில் வந்து இதில் நீங்கள் பனங்கல்கண்டு பனவெல்லம் வெள்ளம் இல்லை அப்படின்னா தேன் இது மூணுத்துல ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி கொடுங்க ஆனால் சர்க்கரை மட்டும் சேர்க்கவே சேர்க்காதிங்க அதாவது ஒயிட் சுகர் சேர்க்கவே சேர்க்காதீங்க நாட்டு சர்க்கரை இருந்தால் கூட இதில் நீங்கள் சேர்த்து குடிச்சுக்கலாம் இன்றைக்கி நான் சொல்லியிருக்க முறைப்படி நீங்கள் தொடர்ந்து ஒரு ஒரு மாதத்துக்கு இந்த ஒரு ட்ரிங்கை குடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு கேல்சியம் குறைபாடு பிரச்சனை இருந்தது அப்படின்னா ஒரே மாதத்தில் பார்த்திங்கன்னா அது க்யூர் ஆகிரும் நம்மளோட எலும்புக்கு பார்த்திங்க அப்படின்னா கேல்சியம் சத்து ரொம்பவே முக்கியம் கேல்சியம் சத்து இருந்தால் தான் நம்ம எலும்பு வந்து நல்ல திடகாத்தமாக வலிமையாக இருக்கும் எலும்புகள் நல்லா இருந்தால் தான் நம்மளால் எந்த ஒரு வேலையும் சுறுசுறுப்பாக செய்ய முடியும் உங்களுக்கு கால்சியம் குறைபாடு இருந்தது அப்படின்னா முதுகு வலி மூட்டு வலி கைகால் வலி உடம்பு ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா பெயினாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே முழுமையாக ஈடுபாட்டோடு செய்ய முடியாது சோர்ந்து போய் காணப்படுவீங்க இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா உங்களோட உணவில் அதிகப்படியான கேல்சியம் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இது போல் நல்ல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணதோடு இல்லாமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் நான் புதுசாக வீடியோ போடும்போது உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்